ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு பிரியாணி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சில்லி சிக்கன் 65 எப்படி செய்யணும், எப்படி மிக்ஸ் பண்ணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரி, இதெல்லாம் நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கீங்க. இது வந்து நம்ம செய்ய போகிறது பல்க் குவான்டிட்டி, அதாவது நம்ம ஜாஸ்தியாக செய்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் நீங்கள் 1 கிலோ செஞ்சால் சரி, அந்த 1 கிலோக்கு எவ்வளோ தேவைப்படும்னா, ஒரு 100 கிராம் பூண்டு, ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு சிக்கன் 65, ஆச்சி சத்தி மசாலா 1, அப்புறமா கஸ்தூரி மெத்தி, தயிர், லெமனு, கருவேப்பிலை, லைட்டாக தண்ணி, இதெல்லாம் நீங்கள் போட்டு தேவைனா உங்களுக்கு கரம் மசாலா சேர்த்துங்க, வேண்டானா போடாதீங்க. இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது சொல்ல வந்துட்டேன்னா, சரி அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு, கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் போடுங்க போதும். அதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி சும்மா லைட்டாக தான் சேர்க்கணும். அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வந்து கட்டி கட்டி ஆகிடும். அந்த கட்டியாக ஆகக்கூடாதுன்னா நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிடும். பிசைஞ்சால் அந்த கார்ன்ஃப்ளவரில் இந்த கட்டியெல்லாம் இருந்தால் கூட அது நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி லைட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கார்ன்ஃப்ளவர்னால் கட்டி வராது. சரி, இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்து, அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சி, அதுக்கப்புறமா நீங்கள் அதில் சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எப்படியும் உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 3 ஹவர்ஸ் அவசியம் நல்லா ஊடணுங்க. அப்போ தான் அதில் மசாலாவே நல்லா ஏறும். இப்போ போட்டோமா கவுத்தமாக சொல்லி செஞ்சிங்கன்னா வேஸ்ட்டு தான், அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, நல்லா ஒட்டவும் ஒட்டாது. எண்ணெயில் போட்ட உடனே பசு பசுக்குன்னு வெளியில் வந்துடும். சரி, அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் போடும்போது என்னடா திரும்ப மசாலையெல்லாம் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா உருவ விடுங்க, சரியாக வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர் டைம் கொடுத்துட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குங்க. காய வச்சுட்டு அந்த எண்ணெயில் போடும்போது நீங்கள் ஒன்னாக போட்டால் அவ்வளோ இது வராதுங்க. ஒரு சும்மா ஒரு முட்டியில் எடுங்க, சக்கனை எண்ணெயில் விட்டுடுங்க. சும்மா ஒரு பீஸாக ஒரு பீஸாக போட்டிங்கன்னு வைங்க, எண்ணெயில் அந்த ஃபஸ்ட்டு போன பீஸு, ரெண்டாவது போகிற பீஸு, இந்த மாதிரி பீஸுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போனது முதல்ல தீஞ்சு போயிடும். ரெண்டாவது விட்டது லைட்டாக பாதி நல்லா வெந்துடும். மூணாவது போனது அப்படிடும். அது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கை அளவு எடுத்து சும்மா விட்டுடுங்க. அதை எண்ணெயில் போட்டோடனே, எண்ணெயில் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டபாடபான்னு ஆட்டக்கூடாது. எண்ணெயில் போட்டோடனே அந்த பொங்கும் கொஞ்சம் நேரம், அந்த பொங்குறதை வந்து அடங்கின பின்னாடி தான் நீங்கள் மிக்ஸி ஆட்டி விடணும் சிக்கனை. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டா முடிஞ்சது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.